மொசக்குட்டி என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் சூர்யா நடிப்பில் தாசே ஞானவில் இயக்கத்தில் ஷியான் ரோல்டன் இசையில் ஜெய் பீம் நம்ம அமேசான் பிரைம் வீடியோவில் வெற்றி நடை போடுகிறது. யார் இவன்? எங்கேருந்து இவனை பிடிச்சிட்டு வந்தீங்க? உன் கூட ஒரு செல்ஃபி எடுக்கண்டா. சென்னையில் இருக்கவங்கள நம்மக்கிட்ட ஒரு கெத்து ஒன்று இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது அப்புடுறா நான் இப்படுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட போன உடனே நான் எலி பிடிக்க சொன்னால் கிணறுணும் நீங்கள் என்ன, அவங்களுக்கு வேட்டைக்கு போனால் தான் சாப்பாடு, இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு பட்டா கிடையாது, இடம் கிடையாது, உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஒரு ரேஷன் கார்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. வாழை பிறந்த கூட்டம் நாங்கள் வெகுளியான ஜனங்க தாங்க. நான் வீட்டில் அப்படி படுத்துக்கிட்டு மல்லக்க யோசிப்பேன், சரி ஒன்று கூட கூட நேரம் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு பிஸி இருக்குன்றா அப்படின்னு. ஏன்னா என் ஊருக்காரங்க எங்கள் ஊரில் இருக்காங்களே, அவங்களை சரி நான் சூர்யா சார் படம் பண்ணுறேன்டா அப்படின்னா சும்மா பார்க்கவே முடியாது, ஒரு படத்தில் பண்ணுறேன்னு. முதலமைச்சரோட மனைவி அவங்க பேசினாங்க. ஆ, குட் மார்னிங் மொசுடி. ஆ, மொசக்குட்டிக்கு ஒரு ஜூஸ் சொல்லுங்க அப்படின்னாரு. ஜூஸா சொல்ல மறந்துட்டேன் மேம், ஜோதிகா மேம் சொன்னாங்க. ஆ, அது சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தேன். தீபாவளி வாழ்த்துக்கள். அண்ணே நன்றிண்ணே, உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள், நேர்கள் மக்களுக்கும் தீபாவளி தீபாவளி வாழ்த்துக்கள். சூப்பர், அது வந்து ஒரு சூப்பரான ஒரு தீபாவளி அப்படின்னு சொல்லலாம். ஆமாண்ணே, ஆமாண்ணே. வந்து ஜெய் பீம்னாலே வந்து அந்த படம் முடியும் போது ஜெய் பீம்னா ஒளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நம்ம தீப ஒளி அதை செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை பத்தி இப்ப நம்ம உட்காந்து பேச போறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மனசுக்கு மனசளவுல ரொம்ப ஒரு சந்தோஷம் இருக்கு. முதல்ல எல்லாம் நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி மொசக்குட்டி கேரக்டர் வந்து எப்படி நீங்க பண்ணீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த விஷயத்த சொன்னாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு நபருக்கு மொசக்குட்டி அப்படிங்கிற கேரக்டர் வந்து என்ன கத்து கொடுத்துச்சு, அந்த கதாபாத்திரம் உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துச்சு வாழ்க்கையில? நிறைய கத்து கொடுத்துச்சு, நிறைய வந்து எப்படி சொல்றதுன்னா, அந்த இருளர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போனோடனே நம்ம உங்க சென்னையில இருக்கவங்கள நம்மக்கிட்ட ஒரு கெத்து ஒன்று இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது அப்புடுறா நான் இப்படுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட போன உடனே அதெல்லாம் மூட்டை கட்டி தூக்க இப்படி ஓரமாக வச்சிடணுண்ணே, அப்படி ஒரு பழக்கண்ணே, அப்படி பேசுவாங்கண்ணே, அப்படி நடந்துக்குவாங்கண்ணே. இருளர் ஒரு வேட்டைக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நான் இப்போ நாலு பேர் இருக்கோம் இல்லையா, நாலு பேரில் ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, மூணு பேர் தான் வேட்டைக்கு போவோம். ஆனால் வேட்டைக்கு போயிட்டு எது கிடைக்குதோ அது நாலு பேராக பங்காக பிரித்து சாப்பிடுவாங்கண்ணே. அவங்களுக்கு வேட்டைக்கு போனால் தான் சாப்பாடு, இல்லைன்னா ஒன்றுமே கிடையாதுண்ணே. அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு பட்டா கிடையாது, இடம் கிடையாது, ஒன்றும் எதுவுமே இல்லை, ஒரு ரேஷன் கார்டு கிடையாது, எதுவுமே கிடையாதுண்ணே. அவங்களுக்காகவே எனக்கு அதெல்லாம் நான் கேட்டு தானே உள் வாங்கி மேக்ஸிமம் நான் இவங்களுக்காகவே நம்ம ஒரு பக்கம் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பண்ணேண்ணே. அவ்வளோதான் நான் அந்த ரிஸ்க் எடுத்தேன், ஏன்னா அவங்களாம் அவங்களெல்லாம் பார்க்கணும்ண்ணே, எல்லாருக்கும் தெரியணும்ண்ணே, பாவனை ஒரு மூலையில் இருக்காங்கண்ணே, அவங்களுக்கு ஏதாவது நம்ம கொஞ்சம் நம்மளை என்னால் ஒன்றும் பண்ண முடியல, அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, இருந்தாலும் நம்ம இது மூலியமாக அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஜெய்பி மாதிரி ஒன்று சொல்லி ஆகணுமே அப்படி, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை தானே. ரைட், ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது இருளர்கள் வந்து அவங்க வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் இப்போ அவங்க இருக்காங்க அப்படிங்கிற போது நிறைய பேர் கூட நீங்கள் பழகிருப்பீங்க அந்த அந்த மக்கள் கூட, அவங்க உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க? அண்ணே அவங்க சொல்லுவாங்கண்ணே, அண்ணே எங்ககிட்டலாம் வந்து கை பிடிச்சி பேசுகிறீங்க, மேலே சாஞ்சி பேசுகிறீங்க, ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தோணலையாண்ணே. எனக்கு என்ன தோணுது இல்லைண்ணே, எங்களெல்லாம் நாங்களாம் போனோம்னா ஏய் எங்களை வந்து இப்படி சின்ன பையனாக இருந்தாலும் எங்களை வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கண்ணே, மரியாதை இல்லாமல் தானே பேசுவாங்க, எங்கே வா ஏய் சீக்க வா அப்படிங்கிற மாதிரி தானே பேசுவாங்க. ஆனால் நீங்களாம் வந்து ரொம்ப அழகாக பேசுறீங்கண்ணே, என்ன போ ஷூட்டிங் முடிஞ்சோடனே எங்களெல்லாம் விட்டுட்டு போய் மறந்துடுங்களே அப்படி அழுக தாங்க, அது ரொம்ப ஒரு ஃபீல் ஆகுது, இப்படி வந்து ஒரு வெகுளியே இருக்காங்களே, இவங்களுக்குலாம் ஒரு ஒரு சப்போர்ட் இல்லையே, சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப அது மனசை ரொம்ப பாய்ச்சிது. ரைட், ஓகே. நிறைய பேர் கூட பழகினதை பற்றியும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ உங்களுடைய படத்தை பற்றி நம்ம பேசலாம், எல்லாரும் பேசக்கூடிய ஜெய்பீம் படத்தை பற்றி நம்ம பேசலாம். கண்டிப்பாக. முதல்ல ஞானவேல் சார் மொசக்குட்டி அப்படிங்கிற கேரக்டர் வந்து நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நீ அதை கேட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்கள் என்ன தோணும், உங்களுக்கு என்ன தோணுச்சு ஃபஸ்ட்டு? சார் மேக்ஸிமம் வந்து இந்த மொசக்குட்டிங்கிற கேரக்டர் வந்து வேறு பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்களேட்டு, அப்போ வந்து அஸ்டன்டேட்ரு ராம் செந்தில்
செல்லா இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணவங்க. ஏன் ஆல்ரெடி அவங்கெல்லாம் வந்து கிடாயங்கர்மெலாம் ஒர்க் பண்ணவர், செந்தில் மட்டும் இதில் என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு யாரை போடலாம் இன்னும் இன்னும் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் கிடாயங்கர்மெலாம் ஒர்க் பண்ணாங்களே ராம் சார் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏ இந்த கேரக்டருக்கு அவன் மொசகுட்டி கரெக்டாக இருப்பான்டா சார்ட்டா சொல்லலாம் அப்படின்னு. அவன் செந்தில் வந்து என் ஃப்ரெண்டு, அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, சார் மொசகுட்டி கரெக்டாக இருப்பார் சார். உடனே இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் அதை தான் சொல்ல வந்தோம் அப்படின்னா, ஓகே வர சொல்லுங்கள் பார்ப்போம். ரெண்டே செகண்டு தான் சாரை பார்த்தேன், பார்த்துட்டு ரெண்டு வார்த்தை பேச நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. நல்லா இருக்கு சார், ஓகே சூப்பராக இருக்கும், அவ்வளோதான், அவ்வளோ முடிஞ்சி. அடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் தான் ஒரே மீட்டிங்கில் உங்களை ஓகே பண்ணிட்டாரு அவர் தான். ரெண்டு செகண்டு தான் என்னை பார்த்தாரு. மேக்ஸிமம் அவர் கண்ணை பார்த்து பேசுவார் சூப்பராக. ஆனால் உண்மையான தங்கமான மனுஷன் எனக்கு, அவரு கூட நான் பேசுகிறதுக்கு அவர் படத்தில் பண்ணினதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பினே. அவரும் சரி கேமராமேன் கதிர் சாரும் சரி ரொம்ப கிரியேட்டின். அவங்கெல்லாம் வந்து நான் வாழ்க்கையில் நான் சினிமாவுக்குள்ளே வரக்குள்ள ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏய் நமக்கு ஒரு நல்ல ஒரு படம் கிடைக்காதா, இந்த ஒரு படம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எனக்கு இது திருப்தியாக இருக்குண்ணே. ஏன்னா நேற்று வரைக்கும் என் ஃபோன் சைலன்ஸில் இருக்குண்ணே, ஃபோனே வராது. ஒன்று ஃபோன் பண்ணால் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அக்கா ஃபோன் பண்ணுவாங்க, இல்லைனா எங்கள் அக்கா பசங்க பண்ணுவாங்க, இல்லை என் தம்பிக்கு பண்ணும், அவ்வளோதான். மற்றபடி யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. நேற்றுலேருந்து படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து அட்டன் பண்ணி பேச முடியலண்ணே. ஓ ஒரு சில இடத்துலலாம் என்னை கூப்பிடக்குள்ள அவங்க நம்பரே தெரியலண்ணே. ஓ இந்த இது இன்டர்வியூ கூப்பிட்டாங்களே போகலே, இது எந்த நம்பரு அப்படிங்கிற மாதிரியே தெரியல. அது மறுபடியும் அவங்கள கூப்பிட்டாதான் அந்தளவுக்கு பயங்கர பிஸினே. ரொம்ப என்ன சொல்கிறது, நான் வீட்டில் அப்படி படுத்துக்கிட்டு மல்லாக்க யோசிப்பேன், சரி ஒன்று கூட கூட நேராக இருக்கக்கூடாது அந்தளவுக்கு பிஸி இருக்கும்டா அப்படி. ஆனால் எனக்கு கடவுள் போட்டா இருப்பார் ஒரு ஸ்கிரிப்ட்டு சூப்பர், எனக்கு ரொம்ப ஹாப்பி சார். அதாவது ஒரு சீனில் நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கும், நீங்கள் அழுகிறது அது வந்து அந்த அழுகிறது அப்படிங்கிறது தாண்டி அந்த இமோஷன் அவ்வளோ உண்மையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்வேன். அந்த கோச் சீன் ஒன்று வரும், இந்த மாதிரி உங்களை குண்டில் ஏற்றி வச்சு கேள்வி கேட்பாங்க, அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் அழுதுகிட்டு பேசக்கூடிய ஒரு சீன் வந்து உங்களுக்கு வரும். அந்த சீன் நடந்த பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே பெரிய பெரிய நடிகர்கள், அதாவது சூர்யா சார் இருக்காரு, இங்கே பிரகாஷ் சார் இருக்காங்க, எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்காங்க, அங்கே ஜட்ஜில் ரெண்டு பேர் இருக்காங்க, அப்புறம் ஆப்போசிட்டாக வாதாடுறவர் கூட அவர் ஒரு பெரிய நடிகர் தான் இல்லையா, சூர்யா சாருக்கு வாதாடுறவரா? ஆமாம். அந்த சீன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை எனக்கு ஸ்டார்டிங்கில் எனக்கு சூர்யா சார் கொஞ்சம் நல்லா பேசினார், ஹாய் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் பேசுகிறாரு, சார் பேசுகிறாரு. ஏன்னா என் ஊருக்காரங்க எங்கள் ஊரில் இருக்காங்களே அவங்கள சார், ஏன்னா சூர்யா சார் படம் பண்ணுறேன்டா அப்படின்னா சும்மா பார்க்கவே முடியாது ஒரு படத்தில் பண்ணுறேன் நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு நெக்கலாக பார்ப்பேன். எந்த ஊர் நீங்கள்? நம்ம சேத்திய தோப்புண்ணு. சூர்யா சார் உங்களை என்ன சொன்னார்? அந்த கோட் சீன் இருக்குங்க, கொஞ்சம் லைட்டாக டைலாக்ஸ் லென்த்தாக இருக்கும், பேசிகிட்டு இருந்தேன். பேசி முடிச்சுட்டு ஏன்னா நாங்கள் நடிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த மூடை ஒரு 5 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும் அந்த மூடு போகிறதுக்கு. அது வரைக்கும் நாங்கள் அழுக நிப்பாட்ட முடியாது, அந்த மூடிலே இருப்போம். சூர்யா சார் வந்து டேக்கு ஓகேன்னு, சூர்யா சார் வந்து பின்னாடி வந்து டப்புன்னு ஒரு தட்டு தட்டினார், யாரா அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா சார் சார் கலவு தான் சார், சூப்பராக பண்ணியிருந்தடா ஹாப்பிடா செம்மையான சில அப்படின்னு தெலுங்கு ஆர்டிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. யார் இவன், எங்கேருந்து இவனை பிடிச்சிட்டு வந்தீங்க, பட்டே அளவான் சான்ஸே இல்லை, டே உன் கூட ஒரு செல்ஃபி எடுக்கும்டா சார் அப்படி இப்படி சூப்பராக சூப்பராக ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதுக்கெல்லாம் வந்து ஒரு காரணம் ஒன்று இருக்குங்க, என்னென்னா இயக்குனர் சார் கேமராமேன் சார் ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரி சார் ஒரு கூத்துப்பட்டு ஒரு நடிப்பு சொல்லிக்கிற ஒரு ட்ரைனிங்கர், அவர் வந்து எங்களுக்கெல்லாம் இந்த இருளர்களுக்கெல்லாம் எங்களெல்லாம் வந்து வச்சு நடிப்பு இப்படி தான் பண்ணணும். அவரே நாளைக்கு ஒரு சீன் முக்கியமான சீனுன்னா எங்களுக்குள்ளே ஒரு சண்டையாக விட்டுக்கிடுவார், கத்துவோம் ஏ நீ இப்படி பண்ண நீ அப்படி பண்ண அப்படின்னு, அது அந்த மூடிலே அப்படி அங்கே சீனுக்கு போனோம்னு வச்சுக்க அப்படி இருக்கும். அவர் உண்மையுமே அவருக்கு அவர் அவர் அவருக்கு ஒரு நன்றி நான் சொல்லி ஆகும். உங்களை கட்டி வச்சு அடிக்கிற அந்த சீனு ஆமாம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் அதுலேயுமே அதுவுமே வந்து உடல் அளவில் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. அந்த சீன் பண்ணும்போது உங்கள்கிட்ட எப்படி எல்லோரும் அப்ரோச் பண்ணாங்க சார்? இது எப்படி சார் சொல்கிறது, நான் எப்பயுமே நான் வருவேன் வந்தேன்னா சார் குட் மார்னிங் சார் இருப்பேன் டேரக்டரை பார்த்து, ஆ குட் மார்னிங் மொசகுட்டி சாப்பிட்டீங்களா அப்படிம்பாரு, அன்றைக்கி பாருங்கள் ஷார்ட் ரெடி உடனே மொசகுட்டி வர சொல்லுங்கன்னாங்க, நானும் வந்தேன்னா சார் உட்காந்தாரு, சார் குட் மார்னிங்
ஆ குட் மார்னிங் மொசுட்டி. ஆ மொசக்குட்டிக்கு ஒரு ஜூஸ் சொல்லுங்க அப்படின்னாரு. ஜூஸா என்ன ஜூஸ் கீஸ் ஒன்றும் புரியல, சாப்பிட்டேன்னு தானே கேட்பார். ஜூஸு வருது பொட்டாசியம்லேருந்து சார். ஜூஸ் அப்படிங்களா, அவர் கொடுக்கக்குள்ளே ஒரு ஸ்டைலு ஜூஸுண்ணா. என்னடா பாடி லாங்குவேஜ்லாம் வேறு மாதிரி இருக்குது. சரி போட்டா அப்படின்ட்டு குடிச்சிட்டு உள்ளே ஷார்ட் ரெடி போகலாம் அப்படின்னாரு. உள்ளே போனால் கயிறு தொங்குது. என்னடா பண்ண ஒன்றும் புரியலையா. கேமராமேன் சார் அப்படி பார்த்தேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. கது சார், கது சார், ஐயோ கிரேட்மேன். அவர்கிட்டலாம் கொஞ்ச நாள் இருந்தாலே ஸ்டைலாக மாறிடலாங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்கும். செம்ம ஜாலிங்கிறதோட கேரக்டர்லாம் டோட்டலாக மாறிடும். கெத்தா சூப்பராக நார்மலாக அப்படி செம்மையாக இருக்கும். அவர் கூடலாம், அவர் கூடலாம் எனக்கு கிடைச்சது ரொம்ப பாக்கியம். அவர் போனானே கயிறு கட்டி தொங்க விட்டேன். கட்டவரில் இப்படி கட்டினாங்க, கட்டக்குள்ளேயே ஆடுது. கட்டினோன்னு இப்படி இப்படி பார்க்குறேன், கடவுளே அப்படின்ட்டு கட்டி லைட்டை அப்படி தூக்குனாங்க பாருங்க. லைட்டை கொஞ்சம் விருக்குன்னு வச்சு, அப்புறம் கொஞ்சம் லைட்டாக சப்போர்ட்லாம் இருந்துச்சு, எனக்கு சப்போர்ட்லாம் இருந்துச்சு. அது கொஞ்சம் சப்போர்ட் லைட்டாக மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னா போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதை இது ஒன்றுமே பண்ண முடியாது. புட்டுக்கு புட்டுக்குன்னு புட்டுக்க வேண்டியதான். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க, தூக்குனாங்க, அடிச்சாங்க. அப்போ அடி இந்த கால் ரெண்டுமே தொட்டில கட்டி கட்டி அப்படியே கண்ணு கலங்குது. கண்ணு கலங்குதுன்னா எதனால் கண்ணு கலங்குதுன்னா, என் மணிகண்டாண்ணாங்க வந்து போய் கிடக்குறாரு. பார்க்குறேன், என் அண்ணா சொல்லுது, மணி அண்ணா சொல்லுது, சார் அவரை அடிக்காதீங்க சார், அவருக்கு ஒன்றும் தெரியாது சார் அப்படின்னு. சார் அவர் திருடலை சார், ஒன்று நாங்களாம் திருடலை சார், அவரை அடிக்காதீங்க சார். அவரை பார்த்த ஒரு ஃபீலு கண்ணு அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக வருது. என் அண்ணன் பேச்சா கண்ணு ஆட்டோமேட்டிக்காக வருது, தண்ணி விழுகுது. ஓகே இறக்கிட்டாங்க, இறக்கிட்டு சூழ் போட்டு உக்காந்தோம். மணியா நான் கேட்குறேன், அண்ணே அடிக்கடி எதுவும் ஒன்றும் போடலையா? அடிக்கடி எதுவும் போடலையா? படலை சார். அப்படி உக்காந்தாரு மானேட்டர், அப்படி பார்த்துட்டு இருந்தார். ஏய் மொசக்குட்டிக்கு இன்னொரு ஜூஸ் சொல்கிறா அப்படின்னாரு. ஒன்மூரா ஹாஹா ஓச்சே, ஜூஸ்னாலே ஒன்மூரம் தானே செய்யலாம். அடிய ஒன்மூரா சரின்ட்டு சரிங்க சார். ஏ மசூட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா அடிப்பட்டது சாருக்கு சொன்னால் சார் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், கஷ்டப்படுவோம்ல, ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் சார். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதனால் சாருக்கிட்ட நம்ம இதை காட்டக்கூடாது அப்படின்ட்டு. சார் ஒன்றும் இல்லை சார், போகலாம் சார், எத்தனை டைம் கூட போகலாம் சார். ஓகே ஓகே, நடக்க முடியல, வேற பதம் போனேன். கேவலமான சார், கதிர சார், எல்லாம் வெளியில் தெரியுது போப்போ. எனக்கும் சிரிக்கிறதா என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி போய் மறுபடியும் ஒரு டேக் அடிச்சு டேக் ஓகே. மறுபடியும் போய் சேரில் உட்காந்தேன். ஏய் மொசக்குட்டி டேக் ஓகே, மானிட்டர் பார்க்குறியா அப்படின்னு. நான் என்னைக்கு சார் வந்திருக்கேன், அந்த பக்கம் நான் வரவே மாட்டேன் சார் அப்படின்னு. சூப்பர் சூப்பர் டேக் ஓகே அப்படின்னா. அதுக்கப்புறம் நடந்து நைட்டு போய் ரூமில் படுக்கிறேன். மணி அண்ணா அண்ணே ரொம்ப அடிச்சிட்டாங்களோ? இல்லைண்ணே, அப்புறம் எண்ணெய் வாங்கிட்டு வந்து உருவி அந்த இடம் லைட்டாக பிளட் வந்துச்சு, பிளட் வந்துச்சு, அடிச்சு அடியில். ஒரே இடத்த அடித்தா சதை தானே, என்ன பண்ணும், தோல் தானே, என்ன பண்ணுவோம். ஒரே இடத்துல அந்த பையன் அடித்தான் சமகத்து. அவன் இருக்கிற ஒரு பல்குக்கு ஒன்றும் சொல்ல முடில, நான் அவனையும் எதுவும் சொல்ல முடில. நம்ம படம் ஜெயிக்கணுமே, இதெல்லாம் எதையும் காட்டாதா போராடு அப்படிங்கிற மாதிரி பண்ணுன்னு. ஆனால் இந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துலாம் வந்து அந்த அளவுக்கு பண்ணணும் தொட்டு தானே அந்த அளவுக்கு நான் வந்து நின்று உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். கரெக்ட், உண்மையுமே நான் அந்த டீம் எனக்கு கோடான கோடி நன்றி. சூர்யா சார் அப்படிங்கும் போது கூடவே ஜோதிகா மேமும் இருக்காங்க, அவங்க உங்கள்ட்ட வந்து தனிப்பட்ட முறையில் எதுவும் பேசினாங்களா? மேம் என்ன பேசினாங்க? சொல்ல மறந்துட்டேன் மேம், ஜோதிகா மேம் சொன்னாங்க. அது சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தேன், எல்லாம் பிஸியாக இருந்தாங்க. முதல்ல தலைவர் வந்திருந்தார், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்தார். வந்தோடனே சரி நாங்கள் எல்லாம் கொஞ்சம் சார் வந்திருக்காரு அப்படின்ட்டு சைலண்டாக ஓரமாக ஒதுங்கிட்டோம். அப்புறம் எல்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சிச்சு, ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு மேம் வந்தாங்க. தனியாக நின்றுட்டு இருந்தேன், நானும் லிஜாவும் தனியாக நின்றுட்டு இருந்தோம். லிஜாவோட பேசிகிட்டே இருந்தாங்க, பேசிகிட்டே இருந்துட்டு என்னை இப்படி பார்த்தாங்க. பரவாயில்ல, என்னை அழுக வச்சதில்ல, நல்லா பண்ணியிருந்தீங்க, நல்லா சூப்பராக பண்ணியிருந்தீங்க மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. பாருங்க
நெக்ஸ்ட் அடுத்தது என்னென்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னா. மேம் ரொம்ப நன்றி மேம். சரி அப்படின்ட்டு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். சார் என்ன பண்ணிட்டாரு? நாங்கள் நின்றுட்டுருக்கேன். ஆ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாமல் நிற்கிறப்பாரு அப்படின்ட்டு கையை பிடிச்சி இருக்கிறாரு. ஆ என்ன போட்டோ நல்ல நான் போகிறோமா அப்படின்னு கூப்பிட்டு வரணும் சார். சார் அப்புறம் சார் முதலமைச்சரோட மனைவி அவங்க பேசுனாங்க. படம் பார்த்தேன், ரொம்ப மகிழ்ந்தேன். உன் சீன்ஸ்லாம் அருமையாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு. அம்மா ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இதெல்லாம் வந்து சிஎம் வீட்டிலேருந்தே வளர்த்து வந்துருக்கு பாருங்க. தொடர்ந்து நிறையா படங்கள் பண்ணுங்கள், தொடர்ந்து நிறைய இன்டர்வியூ நம்ம சந்திப்போம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். ரொம்ப தேங்க்யூ சார். ஜெய் பீம். ஜெய் பீம். 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் சூர்யா நடிப்பில் தாசே ஞானவில் இயக்கத்தில் ஷியான் ரோல்டன் இசையில் ஜெய் பீம் நம்ம அமேசான் பிரைம் வீடியோவில் வெற்றி நடை போடுகிறது.